வணக்கம். இன்றைக்கு வந்து உபவிஷ்ட கோணாசனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து உட்காந்து பண்ணுற ஒரு ஆசனம். இதே மாதிரி இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஒரு ஆசனம். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது, இதோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உபவிஷ்ட கோணாசனா இது வந்து இந்த கால்கள் வந்து சைடில் பெண்ட் பண்ணிட்டு, சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணிட்டு பண்ணுற ஒரு ஆசனம். இது வந்து மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த தைஸுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு தசைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஷட்டில், பேட்மிண்டன் இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸில் யார் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அதே மாதிரி வாக்கர்ஸ், ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் யார் வந்து நிறைய வாக் பண்ணுறாங்களோ, அந்த வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணலைன்னா இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த லோ பேக் மசில்ஸ், அதாவது இந்த பேக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த லோ பேக் மசில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைட் ஆகிடும். இந்த டைட்டான மசில்ஸ் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த வாக்கிங் கெயிட், அதாவது வாக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கூன் போட்டு நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது இந்த உபவிஷ்ட கோணாசனா வந்து அதை அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸை வந்து லூஸ் பண்ணுற ஒரு ஆசனம். அதுக்கப்புறம் இந்த லோ பேக் மசில்ஸும் வந்து நல்ல லூஸ் பண்ணிவிடும். இது வந்து மெயினாக வந்து இது ரெண்டு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாவாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு அப்டாமினல் ஆர்கன்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சோக் அண்ட் ஸ்குவீஸ் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு துணி வந்து பிழியிறோம்னு வச்சுக்கோங்க, துணி நல்ல நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழியிறோம் அப்படின்னா, அந்த பிழியும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை காய போடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணும்போது நமக்கு அப்டமனில் இருக்கிற அந்த ஓல்டு பிளட்ஸு, அதாவது அந்த ஸ்டேல் பிளட்டு, அதாவது நமக்கு தேவையில்லாமல் இருக்கிற அந்த பிளட்டு வந்து நமக்கு வந்து வெளியில் பிழிஞ்சு வெளியில் எடுத்துரும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக திருப்பி நம்ம மேலே வரும்போது, நார்மல் ப்ரீதிங்கில் நம்ம வந்து மேலே வரும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் பிளட்டு, நியூ பிளட்டு திருப்பி நமக்கு வந்து அந்த அப்டமனில் போகும். இதனால் என்ன பயன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். இப்போது நமக்கு வந்து இந்த அப்டமன்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இது வந்து எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா, ஒன்லி டூ வேஸ். ஒன்று மசாஜ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து நல்லா இருக்கணும். இது நாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து உடம்புக்கு வந்து கைக்கு காலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இப்போ அப்டமன் உள்ளர இருக்குது, ஹார்ட்டு உள்ளர இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து மசாஜ் பண்ணுறது, இது வந்து முடியாது நம்மளால். ஸோ அதனால் இது வந்து இந்த உபவிஷ்ட கோணாசனா, இந்த மாதிரி பஷ்டிமோத்தாசனா, ஜானுஷரிசாசனா, இந்த மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கிறது. இந்த மசாஜ் கிடைக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறது, அதோட அந்த ஆக்டிவிட்டி சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது. இதனால் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஐடி இந்த மாதிரி வந்து ஆஃபீஸஸில் உட்காரும்போது அவங்க வந்து ஹவர்ஸ் டுகெதர் உட்காரதுனால அவங்களுக்கு வந்து இந்த அப்டமன்லாம் வந்து வீக் ஆகிடுறது, அப்டமினல் ஆர்கன்ஸு வீக் ஆகிடுறது. இதனால் அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உபவிஷ்ட கோணாசனம் நம்ம பண்ணுறது ரொம்ப வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பெண்டிங்கு, இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கேன் மாதிரி. ஸோ இது வந்து ஒரே ஒரு போன் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் கார்லம் நிறைய இருக்குது, நிறைய சின்ன 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 போன்ஸ் இருக்குது அதில். ஸோ அந்த போன்ஸ் எல்லாமே வந்து நல்லா அப்படி ஸ்ட்ரெச் ஆகணும், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ இது ஸ்ட்ரெச் ஆகி திருப்பி பின்னாடி வரணும். ஸோ திருப்பி ஸ்ட்ரெச் ஆகணும், திருப்பி பின்னாடி வரணும். ஸோ இது வந்து உபவிஷ்ட கோணாசனால ரொம்ப நல்லா வரும். ஸோ
இதுல வந்து இன்னொரு ஆசனா ஒண்ணு இருக்கு, பஷ்சிமோத ஆசனா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து அப்டமன் ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களால முன்னாடி குனியவே முடியாது, ஸோ பெருசா இருக்கும் அப்டமன். ஸோ இந்த உபவிஷ்ட கோணாசனா பண்ணும்போது கால் வந்து இப்படி இந்த வி ஷேப்ல இருக்கிறதுனால அப்டமன் வந்து முன்னாடி வந்துடும். முன்னாடி வரும்போது அவங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபார்வர்டில் பெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பஷ்சிமோதாசனா பண்றவங்க பண்ணாதவங்க இது பண்ணிட்டு இத பலன்களை சேம் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உபவிஷ்ட கோணாசனா. இப்போ வந்து ஸ்ரீஷான்றவங்க இந்த உபவிஷ்ட கோணாசனா எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்மளை வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட போறாங்க. இப்போ உபவிஷ்ட கோணாசனா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம தண்டாசனா அப்படின்ட்டு ஒரு போஸ்டரில் நம்ம உட்காரணும். முதல்ல நாம் கேஷுவலாக உட்காரும்போது லைட்டாக பின்னாடி வந்து ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண் தவிர்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். இப்போது கையை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இந்த ரைட் லெக்கை சைடில் வச்சுக்கோங்க. இப்போது கையை ரெண்டு கையும் உயர்த்துங்க. இப்போ மெல்லமாக ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணணும். இப்போது இதுதான் வந்து உபவிஷ்ட கோணாசனாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு பண்ண முடியாது இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் உங்களுக்கு வந்து டைட்னஸ் இருக்கும். இந்த அதாவது அந்த தைஸுக்கு கீழே அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் உங்களுக்கு வந்து டைட்னஸ் இருக்கும். அந்த டைட்னஸ் ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஆசனா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறனா பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி கையை உயர்த்துங்க. மெல்லமாக கையை கீழே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச் கொடுங்க. இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்கள் ஸ்ட்ரெச்சை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனமும் நீங்கள் ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் இருக்கும் பாடியில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு அதாவது செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆசனா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி வார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் வந்து ஏசிலேயோ இல்லை ஃபேனுக்கு அடியிலையோ உட்காந்து ஆசனா பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெளியில் ஒரு பார்க்கிலேயோ பீச்லேயோ அந்த மாதிரி ஆசனா வந்து பண்ணுறது தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த காற்று ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகாது. இப்போ இன்னொரு தடவை பண்ணுங்கள். கையை மேலே உறுத்துங்க. வெள்ளமாக கீழே எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஃபஸ்ட்டு டைமை கொஞ்சம் லைட்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ தேர்ட் டைம் அந்த காலையே வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மெல்ல மெல்லமாக இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம வந்து நம்ம உடம்பு கூட நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. அதாவது உனக்காச்சு எனக்காச்சுன்னு இருந்தோன்னா அது வந்து ஸ்ட்ரெச் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து பெயின் தான் வரும். ஸோ மெல்லமாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ மெல்லமாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு தடவை இப்போ இந்த ஸ்ட்ரெச்சியை வந்து இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி ஃப்ளோரில் வைங்க, அப்படியே தரையில் வைங்க. இப்போ தரையில் வச்சு உங்கள் எல்போஸ் அதாவது முழங்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ரெண்டு முழங்கையும் கீழே வரலன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெல்லமாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகும். இன்னொன்று இது இதில் வந்து ப்ரீதிங்கு. இது ப்ரீதிங் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணும்போது பிரெத்தை வெளியில் விடணும், எக்ஸைல் பண்ணணும். திருப்பி பண்ணுங்க. பெண்ட் இப்படி இந்த மாதிரி குனியும் போது மூச்சு காற்றை வெளியே விடணும். அதுக்கப்புறம் நார்மல் ப்ரீதிங். பிரெத்தை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம.
எந்த ஒரு ஆசனா பண்ணாலும் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதை தவிர்க்கணும். இப்போ இது நார்மல் ப்ரீதிங்கில் பண்ணணும். இப்போ ரிலாக்ஸ். இப்போ இதுலேயே வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷனை, இப்போ ரெண்டு கையை உயர்த்துங்க. இப்போ லெஃப்ட் லெக் மட்டும் தொடுங்க, ரெண்டு கையாலையும் லெஃப்ட் லெக் மட்டும் தொடுங்க. லைட்டாக பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்கக்கூடாது. பதஞ்சலி யோக முனிவர் சொன்ன மாதிரி ஸ்திர சுகம் ஆசனம், இது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசனம்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். இப்போ ரைட் சைட் பண்ணுங்க. நம்ம ஆசனா பண்ணுறது வந்து ஸ்திரமாக இருக்கணும், அதாவது நம்ம உடம்பு வந்து ஆடக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும், சீராக இருக்கணும். இப்போ அப் அண்ட் டவுன் கொடுத்தோன்னா அது வந்து எக்ஸசைஸ், அது வந்து கிரியா, இது வந்து ஆசனம். ஆசனத்துக்கும் கிரியாவுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறுபாடு. திருப்பி அதர் சைட் பண்ணுங்க, லெஃப்ட் லெக். ஸோ ஸ்திரமா இருக்கணும் நம்ம பாடி. நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கணும்னா மூச்சு காற்றுல இருக்கணும், அங்கதான் நம்ம அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சுகம், நம்ம பாடி வந்து நம்ம சுகமா இருக்கணும். நம்ம பண்றதுனால நமக்கு வந்து கஷ்டம் வரவே கூடாது. திருப்பி ரைட் சைட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உபவிஷ்ட கோணாசனம் அப்படின்ற அந்த ஆசனத்தை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது. இந்த உபவிஷ்ட கோணாசனாவோட பெனிஃபிட்ஸு, அதாவது பலன்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நாம் பார்த்தோம். இது வந்து நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு குரு முகமாக, ஒரு குருவையோ இல்லை ஒரு யோகா டீச்சரையோ வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். வணக்கம், நன்றி.